ஹலோ கைஸ், வெல்கம் டு கிங் ஆஃப் கேமிங் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கணும்? கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ். வெல்கம் சீஃப். அட்டாக், அவங்களை அட்டாக் பண்ணுங்க, விடாதீங்க. இன்னைக்கு அவங்களை போட்டுரும். ஆபத்து, நம்ம ஆல்ரெடி பீரிங் இருக்கோம். ஓகே, நான் அப்ரூவ் தரேன். வீங்க, பீரிங் வீங்க, நம்ம வில்லேஜை காப்பாற்ற பாருங்க. ஓகே சீஃப், பஜாஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ திங்க் நீ அது ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு உங்களை அட்டாக் பண்ண போறோம். பீரங்கி வச்சானே, எது வச்சானே? இன்னைக்கு என் படைகளை வம்சி உங்க வில்லேஜ் நான் அட்டாக் பண்ண போறேன். அட்டாக் சீஃப், கவலைப்படாதீங்க, அவனை போட்டுடலாம். எனக்கு தெரியும், அவ்வளவு சீத்தல நம்ம வில்லேஜ் தொட முடியாது. எனக்கு தெரியும். ஓகே, நம்ம படைகளை உடனடியாக திரட்டி அமுச்சு விடுங்க. போடு, வேறு லெவல் அடிக்கிறாங்க, பார்த்தாவே தெரியுது. ஓகே, ட்ரைனிங் பர்சன் தான் நம்ம அமைச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா காப்ளினோட அந்த இடத்த ஃபுல்லாக நம்ம டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு. அதாவது ரிவெஞ்ச் அட்டாக் போயாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு 500 அப்படியே சம்பாரிச்சிட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம நம்ம வில்லேஜுக்கு வந்தாச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கானது. ஓகே, நான் அப்ரூவ் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் எல்லாம் ரெடி பண்ணலாம். ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கலெக்ட் பண்ணோம்னா நான் ஆர்டர் கொடுத்துட்டேன். ஆர்டர் எப்படி அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐ திங்க் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா கோல்டு கோல்டும் பார்த்திக்கிட்டே நம்மகிட்ட அது இப்போ அதிகமாக இருக்குது. அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் பாக்ஸ் நம்ம இப்போ கட்ட சொல்லிட்டேன். ஐ திங்க் கட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கட்டி முடிச்சிருவாங்க, கட்டி முடிச்சிருவாங்க. நீங்கள் அந்த கட்டி முடிக்கிற கேப்பில் போய் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை, கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பட்டனை போய் கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க. ஏய், இன்றைக்கி நான் உங்களை அட்டாக் பண்ண போகிறேன் சீஃப். உடனடியாக நம்மளை காப்பாற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உடனடியாக ரெடி பண்ணிடலாம். சோல்ஜர்ஸ் ரெடி பண்ணுங்க, மிலிட்ரி பேஸ் ரெடி பண்ணுங்க. உடனடியாக அதை ஓகே ஃபினிஷ் நம்ம கொடுத்துட்றப்போ ஏன்னா ரெடி ஆகணும். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வீரர்களை பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுறோம், ட்ரைனிங் அமைச்சிட்றோம். ட்ரைனிங் அமைச்சிட்டு இப்போ ஒரு ஜிம் கொடுத்தோடனே ட்ரைனிங் முடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட படம் ரெடியாகுது, போய் அட்டாக் பண்ணுற போகலாம். ஓகே, இப்போ நம்ம அட்டாக் கொடுக்கலாம். அட்டாக் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா உள்ளவோ ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகிறோம், அட்டாக் பண்ணுறோம், அத்தனை பேர்த்தையும் அடித்து தூக்குறோம். நம்மளுக்கு இதாங்க கணக்கு. ஓகே, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே போயாச்சு. உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா அவங்க பேஸ் ஒன்றும் அந்தளவுக்குலாம் இல்லை. எல்லாமே ஈஸியாக போய் அடித்து தூக்கிடலாம். நம்ம படைகளை மொத்தத்தையும் இறக்கியாச்சு. போனோடனே அடித்து தூக்குறானுங்க நம்ம பாய்ஸ்லாம். ஃபுல்லாக ட்ரைனிங்கு, ஜிம்மு சும்மா கொடுக்கல, ஒரு ஜிம்மு சும்மா வெறித்தனமாக அடிக்கிறானுங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். ஐ திங்க் இது ஒரே மிஸ்ஸில் அடித்து தூக்கிடுவாங்க, ஒரு மிஸ்ஸும் கூட ஆகாது. அதுக்குள்ளே சீக்கிரமாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவானுங்க. பாய்ஸ் கமான், லெட்ஸ் கோ. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் பண்ணி அந்த பேஸை பார்த்தீங்கன்னா நம்ம காப்ளினோட பேஸை ஃபுல்லாக அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணோன்னே நம்ம பார்த்தீங்கன்னா பேக் டு நம்ம வில்லேஜ் தான் போகணும். ஏன்னா நம்ம வில்லேஜில் வந்து நிறைய ஒர்க் இருக்குது. நான் பார்த்தா ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சுக்கிறோம். உள்ளே வானோன்னே நம்மளோட பேர் கேட்குறாங்க. நம்ம பேர் பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்னே வச்சிடலாம். ஏன்னா கிங் ஆஃப் கேமிங் ஃபேமிலி, அதனால தான் நான் அந்த பேர் வைக்கிறேன். இப்போ நான் அந்த ரீசனுக்காக மட்டும்தான் அந்த பேரை வச்சேன். நீங்கள் யார் தயவு செஞ்சு கேஜிஎஃப் மூவி பார்க்குறேன்னு சொல்லி போகிறாதீங்க ப்ளீஸ். அது இந்த வீடியோ பாருங்கள் முழுசாக, நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி பாருங்கள். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலான்னா, ஓகே நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட ஏஜ் எல்லாமே கொடுத்தலாம். இது பார்த்திங்கன்னா நான் சிலது பார்த்திங்கன்னா நான் போகிற ஏஜ் பார்த்திங்கன்னா சில டைம் கரெக்டாக இருக்குது, தப்பாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து யார் என்னோடய ஏஜ் பண்ண, என்னோடய ஏஜ் பார்த்திங்கன்னா 17 to 19 தான் இருக்குது. நீங்கள் ஏஜ் கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா பேர் கொடுத்து எல்லா அவங்க கேட்ட டீட்டெயில்ஸாக கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பில்ட் பண்ண சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இது என்னென்னு அவங்க சொன்னாங்கன்னா, இந்த இடம் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம ஏதாச்சும் டாஸ்கில் கம்ப்ளீட் பண்ண, அதாவது இந்த ஸ்டோரேஜில் அப்டேட் பண்ணோம்னா நம்மளுக்கு அதனால ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்மளுக்கான ரிவார்ட்ஸ் ப்ளேஸ்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட் ஃபார்மாக. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் ஒர்க்கரு, இவங்கவுங்க இந்த வேலையை செய்யணும், அதாவது இவங்கவுங்க இந்த வேலை செய்யணும் அந்த கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணணும். ஏன்னா நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ் இருக்குது, அதாவது மணி இருக்குது, ரிசோர்ஸஸ் வச்சுக்கிறேன். ஆனால் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான இடம் மட்டும் நம்மக்கிட்ட இல்லை. அதனால தான் நான் எல்லாத்தையுமே இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை, அதாவது பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா இப்போ பீரங்கியில் வைக்க வேண்டிய சூழ்நிலை. நம்ம பேஸுக்கு அதனால் குளோபலின் நிறையா பேர் அட்டாக் பண்ணி வர்றாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்தால் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பேஸை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த கான்செப்டால் மட்டும் தான் நான் அது பார்த்திங்கன்னா இப்படி பண்ணுறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஒன்று நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த கேப்பில் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு
கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா கேஸ், ஓகே ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், நான் ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேஸிக் பார்த்தீங்கன்னா வாலில் ரெடி பண்ணுறோம். வாலில் ரெடி பண்ணால் மட்டும்தான் நம்ம பேஸில் பார்த்தீங்கன்னா உள்ள அவ்வளோ சீக்கிரத்தில் அட்டாக் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஒரு ஆள் அட்டாக் பண்ண வராங்கன்னா, நீங்கள் இப்போ முன்னாடி ஒரு வால் வச்சிங்கன்னா அதை உடச்சது உள்ளே வர முடியும். அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குதுனால இந்த கேம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேம் தொடர்ந்து வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் மறக்காமல் இந்த வீடியோலாம் போடுறேன். இல்லை ஏதாச்சும் கொஞ்சம் இப்படி பேச நல்லா இருக்கு, இல்லை இப்படி பேச நல்லா இருக்கு, ஏன்னா அப்படி இப்படி சொன்னீங்கன்னா தான் நான் திருத்திக்கிட்டு கரெக்டாக பண்ண முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்குற நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் இந்த மாதிரி நம்ம சேனலாக கொஞ்சம் க்ரோ ஆகு. அதனால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் அடிங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா கேஸ், பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெடி வண்டியாச்சு நினைக்கிறேன். பேஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, அதே மாதிரி லெவல் டூக்கும் போயிடுச்சு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம கொஞ்சம் நம்மகிட்ட இருக்கிற ஒரு ரிசோர்ஸ் வச்சு வச்சு ஒன்று ஒன்று அப்கிரேட் பண்ணணும். ஏன்னா அப்படியே விட்டோம்னா நம்மளால் அதாவது நம்ம பார்த்திங்கன்னா வார்க்கெலாம் போவையில் நிறைய இருக்குது, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறக்க ஸ்டோரேஜை நம்ம அப்கிரேட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், அதனால் நான் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த கேம் நீங்கள் எத்தனை பேர் விளையாண்டுக்கிறீங்கன்னா அப்படிலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இதில் நிறைய சொல்லி கொடுங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் போடுறேங்கட்டு எனக்கு தெரியாது. ஓகேவா கேஸ், ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட படைகளை பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் கொடுத்துட்டேன், நீங்கள் போய் ட்ரைனிங் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ரெடி வந்து கிளம்பிட்டாங்க. ஓகேவா கேஸ், ஓகே ஓகே. இந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன், ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி வண்டியாச்சு. கடைசி மேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்டாக் போகலான்னு தான் நினைக்கிறேன், அட்டாக் போக முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நானே வெளியே வந்திருப்பேன், ஏன்னா ரெண்டே பேர் தான் ட்ரெயின் ஆகியிருக்காங்க. இந்த ரெண்டு மேட்ச் வச்சு நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க வரைக்கும் நடிச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ், அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.